இது உங்க கற்றது மீடியா நான் தீபிகா கார்த்திக் பிரியன் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹிஸ்டரி ஆஃப் டாஸ்மாக் அதாவது டாஸ்மாக் கலைகள் தமிழ்நாட்டுக்குள்ள முதன் முதலா எப்படி வந்துச்சு அதை யாரு கொண்டு வந்தா எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள மதுவிலக்கு அப்படிங்கிறது இருந்துச்சு எப்பெல்லாம் அதை ரத்து செஞ்சுருக்காங்க திரும்பவும் மதுங்கிற ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் கடைகளை மூட சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல செஞ்சிருந்தாங்க அதுக்கான தீர்ப்பு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு அது என்னன்னா ஏற்கனவே மதுக்கடைகளை திறக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இடைக்கால தடையை போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி கேஸ் போட்ட ஒரு தனி நபருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சதுல மது பிரியர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க இன்னைக்கு மது குடிக்கிறவங்க அதிகமா இருக்க நம்ம தமிழ்நாடு ஒரு காலத்துல இந்தியாவிலேயே மதுவை தடை செஞ்ச ஒரே மாநிலமா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அப்படி இருந்த நம்ம தமிழ்நாடு எப்போல இருந்து இப்படி ஆச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் முதன் முதலா மது விளக்கு அமலாச்சு அதுக்கப்புறம் என்ன எதிர்த்திருக்காரு ஆனா அதையும் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல மது விளக்க ரத்து செஞ்சு கல்லு கடைகளை திறந்தாங்க அதுக்கடுத்துதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் மது விளக்கு திரும்பவும் அமலாச்சு சுதந்திர இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு வரைக்குமே தமிழ்நாட்டுல மது அமல்ல தான் இருந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டு இருந்த ராஜாஜியில தொடங்கி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் குமாரசாமி ராஜா காமராஜர் எம் பக்தவச்சலம் அண்ணா வரைக்குமே எந்த முதல்வரும் மது விளக்க ரத்து செய்யவே இல்ல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ அரசோட வருவாய அதிகரிக்கிறதுக்காக மது விளக்க ரத்து செய்யணும்னு அப்ப இருந்த அதிகாரிகள்லாம் சொல்லிருக்காங்க மது விளக்க ரத்து செஞ்சா ஆறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் கிடைக்கும்னு அவங்க சொல்லிருக்காங்க இத கேட்ட அண்ணா என்ன சொல்லிருக்காருனா மது விற்பனை மூலமா கிடைக்கிற வருவாய் புழுத்து போன தொழுநோயாளி கையில இருக்க வெண்ணைய வாங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழக முதல்வரான கருணாநிதியும் மது விளக்க அமல்லதான் வச்சிருந்திருக்காரு அதுக்கு அடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல திரும்பவும் திமுக அரசு மது விளக்க ரத்து செஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல அப்போ பல மாநிலங்கள்ல மது விளக்கு அமல்படுத்தப்படல அதனால மது விளக்க அமல்படுத்துற மாநிலங்களுக்கு எல்லாம் மானியம் கொடுக்கப்படும் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அப்போ இருந்த கருணாநிதி என்ன பண்ணிருக்காருனா தமிழ்நாட்டுல ஏற்கனவே மது விளக்கு அமல்ல தான் இருக்கு அதனால எங்களுக்கும் மானியம் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா இத மத்திய அரசு மறுத்துட்டாங்க மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏற்கனவே மது விளக்க அமல்படுத்திருக்க மாநிலங்களுக்கு எல்லாம் மானியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மது விளக்க அமல்படுத்தினதுக்கு இந்த தண்டனையா அப்படின்னு தமிழகத்துல திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மது விளக்க ரத்து செஞ்சிருக்காங்க இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு திரும்பவும் மது அப்பதான் முதல் முதலா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சது அதுக்கடுத்துதான் திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மது விளக்கு திரும்பவும் அமலாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எம்ஜிஆர் முதல்வரா இருந்தப்போ திரும்பவும் மது ரத்து செஞ்சாரு அதோட மட்டும் நிறுத்தாம தமிழ்நாட்டுல மதுவை மொத்தமா விற்பனை செய்யறதுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தான் தொடங்குனாங்க அதுதான் இன்னைக்கு நாம பாக்குற டாஸ்மாக் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மது திரும்பவும் அமலாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல திரும்பவும் அதை ரத்து செஞ்சாங்க அதுக்கடுத்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முதல் முறையா முதல்வரான ஜெயலலிதா முதல் கையெழுத்தையே மது விளக்குக்காக போட்டு அதை அமலுக்கு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்குமே மது விளக்கு தமிழ்நாட்டுல தான் இருந்திருக்கு திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாவது முறையா முதல்வரான ஜெயலலிதா மது விளக்க திரும்பவும் ரத்து செஞ்சிருக்காங்க மது விளக்க முதல் கையெழுத்து போட்டு துவக்கிய ஜெயலலிதாவே திரும்பவும் மது விளக்க ரத்து செஞ்சப்போ நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மது விளக்குனால கள்ளச்சாராயம் அதிகமாகுது அதனால மது விளக்க தளர்த்த வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட மட்டும் நிறுத்திக்காம ரெண்டாயிரத்தி மூணுல அதிமுக ஆட்சியில அரசு நிறுவனமான டாஸ்மாக் நேரடியா மது விற்பனையை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் தான் தமிழ்நாட்டுல மது விற்பனை ரொம்பவே அதிகமாச்சு தமிழ்நாட்டுக்குள்ள திரும்பவும் மதுவை கொண்டு வந்தாங்க மது விளக்க ரத்து செஞ்சு கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்தொன்பது வருஷத்துல குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே தான் வருது அதே நேரத்துல அதை எதிர்த்து போராடுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே தான் வருது சில பேர் தனிநபரா நின்னும் போராட்டங்களை நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அந்த விதத்துல குடி கொடுமையால நானும் என்னோட குடும்பமும் கஷ்டப்படுறத போல மத்த யாரும் தமிழ்நாட்டுல கஷ்டப்பட கூடாதுன்னு மது விளக்க அமல்படுத்தணும் தொடர்ச்சியா போராடிட்டு வந்தாங்க சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவி நந்தினி அத தொடர்ந்து தமிழகத்துல பூரண மது விளக்க அமல்படுத்தணும்னு ஒரு மாசத்துக்கும் மேல தொடர்ச்சியா உண்ணாவிரதம் இருந்தாங்க காந்தியவாதி சசி பெருமாள் இந்த மாதிரி சமூகத்துல நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல தான் வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பூரண மது அப்படிங்கறது சாத்தியமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவிலேயே மொத்தம் நாலு இடங்களில் தான் மது விளக்கு இன்னமும் அமல்ல இருக்குது அதில் குஜராத்தும் ஒன்று ஆனால் கள்ளச்சாராயத்தால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டவங்களும் குஜராத்தில் தான் இருக்காங்க ஒரு அரசே மது கடைகளை மூடினாலும் கள்ளச்சாராயம் தயாரிக்கிறது அதிகமாகுது பாண்டிச்சேரியில் சீப்பாக கிடைக்குதுன்னு இருந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமாக மது கொண்டு வரப்படுது ஒரு மாநிலத்தில் மது விளக்கை கொண்டு வந்தாலும் ஒண்ணு கள்ளச்சாராயம் தயாரிக்கிறது அதிகமாகுது இல்லனா பக்கத்து மாநிலத்துல போய் குடிக்கிறாங்க மாநிலத்துல மதுவிலக்கு அமல்ல இருந்தா கூட அந்த மாநிலத்துல இருக்கவங்க வேற மாநிலத்துல போய் பத்து வருஷம் இருந்துட்டு வந்தாலோ இல்ல வெளிநாட்டுல அஞ்சு வருஷம் தங்கிட்டு வந்தாலோ அவங்க குடிக்கலாம் அதுக்கு பெர்மிட் கூட தேவையில்ல குஜராத்ல மது இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் மெடிக்கல் சர்டிபிகேட் இருந்தா இப்ப கூட அங்க மது கிடைக்குது இதை எதுக்காக சொல்றேன்னா அரசு மது கொண்டு வந்துட்டா மட்டும் மக்கள் குடிக்காம இருக்க போறாங்களா என்ன ஊரடங்கு உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மொத்த ரெவன்யூ டாஸ்மாக் கடைகள் மூலமா மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குனா முப்பதாயிரம் கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்கிறதால வேலை இல்லை சாப்பிடறதுக்கே காசு இல்லைன்னு சொல்ற மக்கள் திரும்பவும் மதுக்கடைகளை திறந்தப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஒரே நாளே நூத்தி ஐம்பது கோடி வருமானம் ஈட்டி தந்திருக்காங்க கொரோனாவால கொஞ்ச நாள் மூடப்பட்ட மதுக்கடைகள் திரும்பவும் திறக்கும் போது தேனி கூட்டம் போல எவ்வளவு கூட்ட கூட்டமா போய் டாஸ்மாக்ல நின்று வாங்குறாங்க நோய் பரவும்னு பயம் கூட இல்லாம படித்தவங்களும் பெண்களும் போய் கியூல நிற்கிறாங்க ஏன்னா மக்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அரசே இதை விக்கும்போது குடிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு குடிமகன்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு குடிப்பழக்கம் அவங்க உடம்புல ஊறி போயிருக்கு அதனால இத அரசாங்கம் மட்டுமே கட்டுப்படுத்த முடியாது அரசாங்கமும் மக்களும் சேர்ந்துதான் ஒழிக்க முடியும் மக்களா திருந்துற வரைக்கும் பூரண மது அப்படிங்கிறது அப்படிங்கறது தமிழ்நாட்டுல சாத்தியமே இல்லாத ஒண்ணு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் மது பழக்கமும் குடிக்கிறவங்க குடிக்காம இருந்தாதான் குடிப்பழக்கமும் ஒழியும் மதுவும் ஒழியும் இல்லனா அவங்க விக்கிறதுனால தான் இவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறதுனால தான் அவங்க விற்கிறாங்க இப்படின்னு தான் போகும் அதனால எல்லாருமே அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்லாம முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்கள திருத்த முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி கற்றது மீடியா சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி